மதம் என்பது எப்படி பேர் வச்சான் பாரு, எப்படி தான் பேர் வச்சானோ, மதம்னு. தமிழில் மதம்னு பேர் கிடையாதுங்க, மார்க்கம்னு பேர், சமயம்னு பேர். சமயனா காலம், சமைதல் என்றால் பக்குவப்படுதல்னு அர்த்தம். ஆன்மீக பயிற்சி இருக்கக்கூடியவர்கள் பக்குவமாக இருக்கணும். இவர்கள் எல்லாம் ஏன் நம்மை விட உயர்ந்தவர்கள் தெரியுமா? நாம் எல்லாம் புத்திசாலிகள், ஆனால் இவர்கள் நம்மை விட மேலானவர்கள். என்ன வித்தியாசம் இவங்களுக்கும் நமக்கும்? தவறு செய்தால் அறிவாளிகளுக்கு கோபம் வரும், ஞானிகளுக்கு கருணை வரும். அதான் வித்தியாசம். ஆன்மீகம் அதுதானே செய்ய முடியும். பாரதி அதைத்தானே சொல்லுகிறான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. அடுத்த வார்த்தை பாருங்க, மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. ஒருவன் நமக்கு துன்பம் தருகிறான் என்றால் அறிவாளிகளுக்கு கோபம் வருகிறது, ஞானிக்கு மட்டும்தான் அவன் மீது கருணை வருகிறது. அந்த கருணையோடு அந்த ஞானியான பாரதி சொன்னான், மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. உன் மனதினால், அவன் மனதினால் அவன் துன்பப்பட்டிருக்கிறான், அவன் துயரப்பட்டிருக்கிறான், அதனால் தான் அவன் அடுத்தவர்களுக்கு கேடு செய்கிறான். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. நாம் சில பிளைண்ட் ஸ்பாட் வச்சிருக்கோம். இதை கொடுக்கறதுனால ஆண்டவன் நம்மளை காப்பாத்திடுவான்னு கிடையாது. அப்படி சொல்கிறோம் தெரியுமா, செலிபிரிட்டி சொல்லுவாங்க தெரியுமா சில விஷயங்கள். ஆமாம் ஆமாம், சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ் பேசுகிறவன் புத்திசாலி. யார் சொன்னதுங்க இங்கிலீஷ் பேசுறது புத்திசாலின்னு? ஐயோ, புத்தகத்தை காலில் மிதிக்கவே கூடாது. யார் சொன்னது? படித்தவள் நான் சொல்லுகிறேன். சில புத்தகத்தை கை கண்களில் எடுத்து ஒற்றிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும், சில புத்தகங்களை காலில் போட்டு மிதித்து கிழித்து நெருப்பில் போட வேண்டும் என்கின்ற புத்தகங்களும் இல்லையா? அரபியில் ஒரு கெட்ட வார்த்தை எழுதி கீழே போட்டாங்கன்னா உடனே எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறதா? வாசிக்க தெரிந்தால் தானே தெரிகிறது அது என்னென்ன. சமஸ்கிருதத்தில் எதேனும் எழுதி போட்டால் உடனே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறதா? என்ன என்று படிக்க வேண்டும். இக்ரா, ஓதுவீராக படிங்க. படித்ததானே தெரியுது எது தப்பு எது சரின்னு. படிக்கிறது இல்லையே, பத்தாவது பாஸ் பண்ணாலே பாஸ்போர்ட்டை சொருகிற சமூகத்தை என்ன சொல்கிறது? படிங்க. கல்விதான், புத்திதான். இந்த புத்தியினால் யார் எதை சொன்னாலும், நான் சொல்றேங்க, இந்த புத்தியை வளர்த்து கொண்டதுதான் என்னுடைய பலம். பேச்சாற்றலை வளர்த்து கொண்டது இல்லை, நான் எதை பேசுகிறேன் என்பதில் தான் இருக்கிறது. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போறேன், இங்கிலீஷ்ல பேசுறாங்க ஒருத்தன், நான் தமிழ் சங்கத்துக்கு பேச போறேன், எனக்கு இங்கிலீஷ்லாம் அவ்வளவா தெரியாது. அப்போ இப்ப கொஞ்சம் புத்திசாலியா படிச்சுக்கிட்டேன், இப்ப கொஞ்சம் தெரியும், அப்ப தெரியாது. போறேன் ரெஸ்டாரண்ட், நைட்டுக்கு சோறு போடுறதுக்காக கூட்டு போவோம். போகிறேன், ஒருத்தன் இங்கிலீஷ், அவன் ஒரு நல்ல இங்கிலீஷ் பேசுகிறவர், அவன் தெரியும்ல அந்த பாடி லாங்குவேஜ், இப்படியா சார்? மேம், எக்ஸ்கியூஸ் மீ மேம், எஸ் ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் யுவர் சப்பா. எஸ், ஐ டென்ட் ஹேவ் எனி திங் ஃபார் டூ டேஸ். ஓகே, கேன் யூ ஸ்பேர் மீ $2? அப்படின்னா பாருங்க, பிச்சை இங்கிலீஷில் கேட்குறான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க, ஆனால் என் பேக்கில் $2000 இருக்குது. இப்போ சொல்லுங்கள், இங்கிலீஷ் பெருசா தமிழ் பெருசா? எதுவுமே பெருசு இல்லைங்க. அந்த மொழியை பேசுவதனால் எந்த உயரும் வந்து விடுவதில்லை, அந்த மொழியை பேசி நீ எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறாய் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் இருக்கிறதே தவிர, மொழி பேசுவதனால் எந்த உயர்வும் எந்த தாழ்வும் வந்துவிடாது. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எப்படி உள்வாங்கிக் கொள்வது, ஒன்றை எப்படி மரியாதை செய்வது, ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது, இந்த வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொண்டால் ஒரு நிதானம் வரும். எல்லாவற்றிலும் கான்சியஸோடு இருக்கிறது, பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமல் இருக்கிறது. யார் எது சொன்னாலும் அதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை அழுத்தமாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்வது. சில செயல்களை செய்தால், செய்யக்கூடாததை செய்தால் காரியம் கெட்டு போகும். எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருந்தாலும் காரியம் கெட்டு போகும். அப்படிதானே, செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும். வள்ளுவம் தான், செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதை செய்யணுமோ அதை செய்யலனாலும் கெட்டு போயிடும், எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சாலும் கெட்டு போகும். இன்னைக்கு இருக்கிற யூத்துக்கு சொல்கிறேன், ஆன்மீகம் பேசுகிறோம்ல,
பாவம்ன்றது கிரெடிட் கார்டு ஃபாதர், நீங்கள் இது எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். ஆன்மீகத்தில் பாவம் என்பது கிரெடிட் கார்டு, புண்ணியம்ன்றது டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அப்புறம் பே பண்ணணும். டெபிட் அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு உழைச்சி காசு கட்டிடணும், அப்புறமா என்ஜாய் பண்ணலாம். புண்ணியம் என்பது டெபிட் கார்டு, பாவம் என்பது கிரெடிட் கார்டு. இதை புரிஞ்சுக்கிட்டால் போதும். நான் இந்த பயம் இருந்தால் நமக்கு போதும். ஒரு ஈ இருந்துச்சான், இது எங்கேயும் நான் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு ஈ இருந்துச்சான், அந்த ஈயினுடைய மம்மி அந்த ஈக்கிட்ட சொல்லிச்சான், நீ எங்கே வேணாலும் போ, இந்த பளபளன்னு ஒரு காகிதம் இருக்கும், அந்த காகிதத்தில் மேலே மட்டும் உட்காராத, ஏன்னா உங்கள் வாப்பா அப்படி தான் செத்து போனார், உங்கள் அப்பா இருக்கார்ல அவர் அதில் தான் செத்து போனார், நீ அங்கே மட்டும் உட்காராத. இது இப்படியே பயந்துக்கிட்டே இருந்துருச்சு. அந்த பளபளப்பு காகித பக்கத்தில் போவே இல்லை, அப்படியே இருந்திருக்குது. கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த பளபளப்பு காகிதத்தில் போய் உட்காரதும், அப்படி ஜால்ரா காட்டி அப்படி சால்ஜாப்பு பண்ணி அப்படி வர்றதுமா பயங்கர சாகசம் பண்ணுறாங்க. இந்த ஈ பார்க்குது, நம்மளை மட்டும் எங்கள் அம்மா சொல்லிட்டு செத்து போயிடுச்சு போவாதன்னு. அவங்களுக்கெல்லாம் அம்மா இல்லையா, அவங்க அம்மாலாம் சொல்லலையா, அவங்க மட்டும் விளையாடுறாங்க, நான் மட்டும் அங்கே போகக்கூடாது எங்கள் அம்மா சொல்லிருச்சே. அது அப்படி இப்படி போய் அதை அது வர்றது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அவ்வளவு ஜாலி அதுக்கு. அது அந்த பசங்களை பார்த்து பார்த்து மனசு இதாகி ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு, தானும் போய் பார்த்துருவோன்ட்டு ஓடி போய் அந்த பளபளப்பு காகித மேலே அப்படி போகாமல் கிட்ட போயிட்டு அப்படி பறந்து வந்துருச்சு. காகிதம் ஒன்றும் பண்ணல, ஒன்றுமே பண்ணலையே, ஏன் இந்த அம்மா என்னை பயமுறுத்துச்சு. மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் ஜாலியாக இருக்கிறாங்க. இது மறுபடியும் என்ன பண்ணுச்சு, நேராக போய் சும்மா ஒரு காலை மட்டும் அப்படி தொட்டுட்டு வந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. பாரு அது வந்து நம்ம போயிட்டு வரோம், அது ஒன்றும் செய்யலை, எங்கள் அம்மா இதை வேணான்னு சொல்லிச்சேன்னு. மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் பறந்து பறந்து திரிஞ்சு அது மேலே உட்காந்துச்சு பாருங்க, அவ்வளவு பிரமாதமாக இருக்குது. ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது, பளபளப்பாக இருக்கிறது, வழுக்குது. அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பறந்து வந்து ரெண்டு மூணு வாட்டி பறந்து பறந்து வந்து ஜாலியாக விளையாடிருச்சு. நாலாவது தடவை பறந்து போச்சு ஜாலியாக. இது நிறைய நேரம் விளையாடிச்சா இந்த பிள்ளைக்கு அவ்வளவாலாம் பழக்கம் கிடையாது. அது போய் ஜாலியாக விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதில் உட்காந்துச்சு, அந்த சுகத்தில் படுத்து தூங்கிருச்சு. முழிக்குது, முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல அதை அந்த காகிதத்தில் ஒட்டிக்குச்சு, அதால் பறக்க முடியல. பறக்க இழுக்குது இழுக்குது. கண்டிப்பாக அது பறக்கணும்னா அந்த ரெக்கையை அது இழந்தாகணும். நான் இங்கே கதையை நிறுத்துறேன். அது ரெக்கையை இழந்துச்சா, வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பலை. அந்த ஈ என்ன பண்ணுச்சு, நம்ம வாழ்க்கையில் அந்த ஈயாக என்ன செய்கிறோம், எது நமக்கு பாவம், எது என நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒன்றும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு போயிட்டு வரோம். நாலு வாட்டி அஞ்சு வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்றும் இல்லை, ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் போய் கடைசியாக சிக்கிக்கொள்கிறோம். அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம். அந்த காகிதம் இருக்குல்ல, குடியாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம், இது எல்லாம் வலைகள். முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும், ஒன்றும் பெரிய ஆபத்தா தெரியாது. ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம். ஒன்று சொல்லுகிறேன் குழந்தைகளை, மனதில் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், சில சந்தோஷங்கள் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிட முடியும். ஆனால் அந்த சந்தோஷம் என்கின்ற போதைக்குள் போய் சிக்குகின்ற பொழுது அதனால் வரக்கூடிய வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. இவ்வளவு இந்த வாழ்க்கையின் பாடத்தை ஒவ்வொருவரும் தருகிறார்கள். நான் என்பது எவ்வளவு முக்கியமோ, என் உடன் இருப்பவர்களும் அவ்வளவு முக்கியம், இந்த சமூகம் முக்கியம். என்னுடைய அப்பா சொன்ன ஒரு வார்த்தையோடு நான் நிறைவு செய்து இடம் சார்கிறேன். சுல்தானா, குடும்பத்தில் நான் தாங்க ஃபஸ்ட்டு டிகிரி வாங்கினவ. என் அண்ணனும் சரி, எங்கள் அக்காவும் சரி, எனக்கு அப்புறமா தான் வாங்கினாங்க. ஐ எம் அ ஃபஸ்ட் கிராஜுவேட் ஆஃப் மை ஃபேமிலி. டாக்டரேட் என் ஃபேமிலியிலேயே நான் மட்டும்தான், என் அம்மா பரம்பரையிலேயே நான் மட்டும்தான், எங்கள் அப்பா பரம்பரையிலேயே நான் மட்டும்தான் டாக்டரேட். எங்கள் அப்பா என் கைப்பிடிச்சி சொன்னார், சுல்தானா நீ படித்திருப்பது உனக்காக இல்லை. எத்தனையோ பெண்கள் கல்வி மறுக்கப்பட்டு
வாழ்க்கையில் மிக வெளிச்சமான நிலைக்கு போகாமல் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து தான் நீ படித்திருக்கிறாய். இந்த பொறுப்போடு உன்னுடைய வாழ்க்கை நீ நடத்து என்று சொன்னார். ஒரு பிச்சைக்காரனை பார்த்து அம்மா சொல்கிறார், நீ படிக்கவில்லை என்றால் நீ இப்படி ஆவாய் என்று. வேறொரு அம்மா சொன்னால், நீ படித்தால் இப்படியானவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று.